हाय फ्रेंड्स, वेलकम बैक टू अवर शो, अमरन शो. यस, நம்ம ஷோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம காசிமேடு கலரத்தில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மார்க்கெட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே ஷோ, அதே வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துருப்பேன். நம்ம கல்லாரம் வந்து இப்போது லாக்டவுன் டைமில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து ஃபிஷிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மாதம் வந்து தடையை போட்டிருப்பாங்க. அந்த தடையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அந்த சமயங்களில் நம்ம மார்க்கெட் ஆனது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ நான் பண்ண போகிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸ்டேட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம ஷோவை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற இந்த மாதிரி கடல் சார்ந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிஷ் சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா விதமான வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். உடனடியாக நம்ம ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உடனடியாக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டாபிக்குள்ளே போகலாம். வாங்க, லெட்ஸ் கம் வித் மீ, கோ. ஃபிஷ்ஷெலாம் தெரிஞ்சுங்களா? பொடி குட்டி குட்டியாக மீன்கள்லாம் இருக்குது. சும்மா அதை காட்டலாம் தான் எடுக்கிறேன். நல்லாயிருக்கு அந்த மீன். அவங்க ஒரு பெரிய கிரி பிடிச்சா இருக்கும். எஸ்கேப் ஆகிட்டு பழைய உடஞ்சி போன போட்டு, இது ஸ்க்ராப் தான், இது அதாவது வேஸ்ட்டு தான். இந்த இதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய போட்டு டேமேஜ் ஆகிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு பிரிட்ஜ், இதுதான் ஒன்றாம் பிரிட்ஜு. மொத்தம் வந்து 6 பிரிட்ஜ் இருக்குது நம்ம இங்கே காசிமேடில். வந்து 6 பிரிட்ஜ் இருக்குது, அது பக்கத்தில் இன்னொரு பிரிட்ஜு, அது 7வது பிரிட்ஜு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ கட்டினாங்கன்னா, எம்ஜிஆர் பீரியடில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பீரியடில் கட்டின பார்பர் இது. அதாவது 1975களில் கட்டினாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 பிரிட்ஜ் தான் இருக்கும். இது ஒரு பிரிட்ஜு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு 2 பிரிட்ஜு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 பிரிட்ஜு கட்டினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 பிரிட்ஜு இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த மாதிரி லான்ச் போட்டுங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் லான்ச் போட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு போச்சுன்னா 1 வாரம் 2 வாரம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டுங்கெல்லாம் வந்து கம்மியாக தான் இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 500, 1000 அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000, 3000 போட்டுக்கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வாங்கியிருக்காங்க போட்டுங்களை. அந்த நம்மளுடைய மூமெண்ட்லாம் அதிகமாக இருக்குது, ஃபிஷ்ஷு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து இங்கே வலை பின்னிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சமயங்கள் வந்து வலை தான் பின்னுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் பிரிட்ஜ், இது 2வது பிரிட்ஜு. அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம். எஸ், பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரிட்ஜு. இந்த மாதிரி மொத்தம் 6 பிரிட்ஜு அப்படியே லைனாக வந்துட்டே இருக்கும். சரி, நம்ம இடத்துல வந்து எங்கே வந்து ஏல விடுவாங்க அப்படின்ற இடத்தையும் நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே க்ளீனாக இருக்குது பாருங்க. இது வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாலாம் இருக்காது. அந்த அளவுக்கு க்ரௌடு, அந்த அளவுக்கு ஃபிஷ் ஆனது அவ்வளோ இருக்கும். இப்போ வந்து அப்படியே அமைதியாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது நம்ம ஏரியா. இன்னும் 1 வாரம் தான் இருக்குது நம்ம ஏரியாவுக்கு. இது பெருசாக ஒரு ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஐஸு உடச்சி அதை போட்டு உள்ள ஏற்றுற ஒரு ஒரு மிஷின் இது. இந்த மிஷின் இப்போ வந்து 3வது பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். இந்த பிரிட்ஜையும் பாருங்கள். I'm going to
கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த பெயிண்டிங், சாரி இந்த பெயிண்டிங் மரம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே தான் வந்து ஏலம் விடுவாங்க பெரிய பெரிய மீன்லாம், மாவலாசி, குரூப்பரு, கலவா, இந்த மாதிரி மீன்கள்லாம் பெரிய பெரிய மீன் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ, 5 கிலோ, 6 கிலோ இந்த மாதிரி சைஸ் மீனுங்கள்லாம், 15 கிலோ, 20 கிலோ, 100 கிலோ வரைக்கும் மீனுங்க வரும், சொரா அந்த மாதிரிலாம். அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து ஏலம் விடுவாங்க மெயினாகவே. இந்த இடம்லாம் வந்து அந்தளவுக்கு க்ரௌடு இருக்கும், அந்தளவுக்கு வியாபாரிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு மெயினாக, எல்லாருமே நீங்கள்லாம் வருவீங்க வாங்கிறதுக்கு. அந்த கோயில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க, அந்த கோயில் தான் அது. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கூடையில் வைப்பாங்க இந்த இடத்துலலாம். இங்கே வந்து எல்லாம் வரட்டான மீன்களும் கூடையில் வைப்பாங்க, வாழை, சங்கரா, நெத்திலி, எறா, நண்டு, கடமா, சங்கரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீலா, கிழங்கா, தும்பிலி, இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான மீன்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கூடையில் வைப்பாங்க. அப்படியே இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா கூடையில் வைக்கிறது தான், எல்லா போட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூடையில் ஏற்றிடுவாங்க. அப்படியே கூடையிலேயே அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. ஒரு கூடையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 18 கிலோ, 20 கிலோ வரைக்கும், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 18 கிலோ பிடிக்கும் மீன்கள், 18 கிலோ வரும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரைக்கும் இங்கே தான். இது கூட நம்பர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, 1 நம்பரு, 6 நம்பர், 5 நம்பரு, அப்படியே ஒரு ஒரு லைட்டு கம்பதுக்கும் ஒரு ஒரு போர்டு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ லெஃப்ட்டில் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பில்டிங் தெரியுதுங்களா, அது வந்து இப்போ கட்டினது, ரீசெண்டாக கட்டினது தான் அது, அம்மா பீரியடில் கட்டினது. எதுக்காக அது கட்டினாங்கன்னா, இப்போ இங்கே வெளியே விற்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து அது உள்ளே தான் விற்கணும் அப்படின்றதுக்காக தான் அது கட்டினாங்களே. அந்த அதிலே போட்டுருவாங்க பாருங்க, மீன் ஏலம், ஏலக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபிஷ் ஆக்ஷன் ஹால் சொல்லிட்டு போட்டுருவாங்க பாருங்கள், ரெண்டு பில்டிங் கட்டினாங்க. ஏன்னா இப்போ இது உள்ளே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு இதுக்கும் குவான்டிட்டிக்கும் உள்ளே இருக்க இடத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு இடம் வந்து கொஞ்சம் பத்தலை இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பெரிய பெரிய மீன் வியாபாரிங்க வந்து அங்கே இருக்க ஒரு ஒரு இடத்தையும் வந்து வாடகைக்கு வாங்கியிருக்காங்க, வாடகைக்கு தான் இருக்காங்க அங்கே. ஏன்னா அதுதான் வந்து மெயினாக கட்டினது, அதுக்காக தான் கட்டினது, ஏலத்துக்கு உள்ளே வச்சு ஏலம் விடணும், இன்டோர் மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்க. ஆனால் உள்ள இடம் பத்தலை, அதனால் வெளியே வச்சு பண்ணுறாங்க, இப்போத்தி அவுட்டோர்லேயே பண்ணுறாங்க. அதுதான் இந்த இடம், இப்போ நம்ம மறந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. வாங்க நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம், அந்த இடத்தையும் காட்டுறேன். இதுதான் மெயினாக கட்டினது, ஆனால் இப்போதைக்கு அது பயன்படுத்தலை, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இடம், அது பத்தாது, ஏன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஓகே காய்ஸ், இதுதான் வந்து அந்த நம்ம மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இங்கே தான் ஏலம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து கட்டி கொடுத்த இடம் இது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இடம் போதிய இடம் வந்து இல்லை நமக்கு, பத்தலை. ஏன்னா நம்ம காசிமேடு கலரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாமே க்ளோஸில் இருக்குது, எல்லா ஷெட்டும் க்ளோஸில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தவங்க யார் வியாபாரம், பெரிய வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து வாடகைக்கு இருக்காங்க, ரெண்ட்டுக்கு இருக்காங்க இந்த இடத்துல பாருங்க. மீன் தமிழ்நாடு அரசு மீன் ஏலக்கூடம் ஃபிஷ் ஆக்ஷன் ஹால், இதுதான் அது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது எல்லாமே, உள்ளே போக முடியல. அதெல்லாம் நான் உள்ளே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இந்த நம்ம ஏன் வந்து இப்போது இது உள்ளே பண்ண முடியல அப்படின்னா, நம்ம காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹார்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா சராசரியாக 30,000 மக்கள் வந்து வந்துட்டு போகிறாங்க. மக்கள்லாம் வந்து சின்ன 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 வியாபாரிகள், இல்லை பெரிய வியாபாரிகள், அதுக்கப்புறம் இந்த ஷெட்டு வச்சுருக்கவங்க, மீனவர்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த வாங்க வரவங்க, வீட்டுக்கு வாங்க வரவங்க, இதை மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000 பேர் வந்து நம்ம காசிமேட்டில் வந்து வந்துட்டு போகிறாங்க அப்படின்றதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டன்னு வந்து இங்கே வந்து ஃபிஷ்ஷு வருதுன்னு பார்த்திங்கன்னா 200 டன்னுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஆனது நம்ம இங்கேருந்து நம்ம கடலேருந்து வருது நமக்கு. ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 200 டன்ஸ் வந்து வருது. ஒரு டன்னுன்னு பார்த்திங்கன்னா 1000 கிலோ தான் ஒரு டன்னு, 200 டன்னு வந்து நம்ம வந்து கொள்முதல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நாளைக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்சிங், ஃபிஷ்ஷோட கேட்சிங் ஆனது அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது இந்த ஃபிஷ்ஷு வந்து இப்போ நம்ம பிடிக்கிறது வந்து எங்கெங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தான்
அதிக அளவில் வந்து ஃபிஷ் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட்டு சொல்லலாம் நம்ம. அந்த அளவுக்கு வந்து ஃபிஷ்ஷு குவான்டிட்டியில் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எங்கெங்கே போகுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கும் வந்து நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம். எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம சென்னையிலேருந்து தான் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு நம்ம சென்னையானது ஃபிஷிங்கில் வந்து அந்த அளவுக்கு உயர்ந்துருக்கு. ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. ஸோ அதுதான் சொல்ல வரேன். அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஃபிஷ்ஷியோட கேட்சிங் ஆனது நமக்கு அந்தளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஓரளவு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதே மாதிரி நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம மார்க்கெட்டில் வந்து சீப் ரேட்டில் இருக்குது அப்படின்றத பற்றியும் போடுறேன். ஜஸ்ட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்கில் வந்து இந்த ஸ்ட்ரைக் ஆனது முடிஞ்சு போட்டுங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு நான் லைவாக ஃபிஷ்ஷோடவே நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் எடுத்து நான் போடுவேன். அந்த அளவுக்கு பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா நம்ம ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அமரன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.